உற்பத்தி ஆகிறதுல தயிர் முதல்ல பார்க்கலாம். பெரும்பாலானவர்கள் இப்போ தினமும் வந்து தயிர் எடுத்துக்கிறாங்க. ஆனால் தயிர் என்னென்னா தினமும் எடுத்துக்க கூடாத பொருள் அப்படின்னு பார்த்தோன்னா அதில் தயிர் வந்து முதன்மையாக சொல்லியிருக்காங்க. அது தயிர் வந்து தினமும் எடுத்துக்க கூடாது. தயிர் ஏன் எடுத்துக்க கூடாது அப்படின்னு பார்த்தோன்னா அது வந்து உடம்புல வந்து உஷ்ணத்தை தான் அதிகரிக்கும். பெரும்பாலானவர்கள் நினைக்கிறது என்னென்னா தயிர் தான் குளிர்ச்சி, குளிர்ச்சியான பொருள் வந்து தினமும் எடுத்துக்கிறது நல்லது அப்படின்றாங்க. ஆனால் ஆயுர்வேத முறைப்படி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது என்னென்னா தயிர் வந்து ஹீட்டான பொருள், உடம்பில் உஷ்ணத்தை தான் அதிகரிக்கும். தயிர் சாப்பிட்றதுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணாதான் தினமும் தயிர் வந்து எடுத்துக்கலாம். என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா தயிர் நைட் டைமில் எடுக்கவே கூடாது. தயிருக்கு அடுத்து பார்க்கக்கூடியது மோர். பெரும்பாலானவர்கள் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா தயிரில் தண்ணி ஊற்றி மோர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தயிரில் வெண்ணெயை எடுத்தாதான் அது மோராக மாறும். அந்த ப்ராசஸ் அப்போ தான் வந்து அதுக்கு அந்த ஹீட் அண்ட் ஹெவி டு டைஜஸ்டாக இருக்கக்கூடிய தயிர் வெண்ணெயை கடைஞ்சி வெண்ணெய் எடுக்கும் போது லைட் அண்ட் லைட் டு டைஜஸ்டாக வந்து மாறுது. வெண்ணெயை அகற்றின தயிரை தான் வந்து நம்ம மோராக கருதப்படுறோம். தயிரில் தண்ணி ஊற்றுறதுனால அது மோர் ஆகாது. தயிரில் மோராக எடுத்துக்கிறதுல என்ன பயன்கள் பார்த்தோன்னா வயிறு சம்மந்தப்பட்ட நோய் வந்து வராமல் இருக்கிறதுக்கு மோர் வந்து ஒரு சிறந்த உணவாக இருக்குது. அதனால் மோர் வந்து தினமும் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நெய்யில் பார்த்தோன்னா சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் வந்து நெய் வந்து தினமும் எடுத்துக்கலாம். அது நெய் எடுத்துக்கிறதுனால நம்மளுக்கு ஞாபக சக்தி, பலம், நம்மளுக்கான காம்ப்ளெக்ஷன் அதாவது வர்ணம் அது வந்து ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி தரும் அப்படின்றது தான் சாஸ்திரத்தில் சொல்லப்படுது. நெய் எடுத்துக்கிறதுனால என்னென்ன பயன்கள் அதாவது இப்போ ரொம்ப நாள் பார்த்தோன்னா நெய் அதிகமாக எடுத்துக்கிட்டோன்னா வந்து கொலஸ்ட்ரால் வரும், அதனால் வந்து நெய் அதிகமாக எடுத்துக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி ப்ராக்டிஸ் போயிட்டு இருக்குது. ஆனால் நெய்க்கும் கொலஸ்ட்ராலுக்கும் சம்மந்தம் கிடையாது. நெய் வந்து நம்ம பெரும்பாலானவர்கள் எடுக்காமல் இருக்கிறதுனால உடம்பு வந்து ரொம்ப ட்ரை ஆகி உடம்பு ஈரத்தன்மை குறையுது. ஈரத்தன்மை குறையிறதுனால வரக்கூடிய வியாதிகள் எல்லாம் நெய் வந்து தினமும் எடுத்துக்காத தன்மையினால் வியாதி வந்து அதிகரிக்குது. அதனால் தினமும் உங்களுக்குடைய சாப்பாட்டில் வந்து நெய் சேர்த்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது. தினமும் எடுத்துக்கக்கூடிய பொருளில் நெய்யும் வந்து சொல்லியிருக்காங்க. நெய்க்கு அடுத்து வெண்ணெய். வெண்ணெய் வந்து உஷ்ணத்தை வந்து குறைக்கும். அது தவிர வந்து வெண்ணெய் வந்து வாத ரோகங்களுக்கு நல்லது. அதாவது பேரலைசிஸ் ஆனவங்க, பெல்ஸ் பால்சி இருக்கவங்க இவங்கெல்லாம் வந்து வெண்ணெய் எடுத்துக்கிறது நல்லது. முக்கியமாக கண் நோய்கள், கண் சிவக்கிறது இது மாதிரி இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸில் வெண்ணெய் வந்து எடுத்துக்கலாம். பால் மற்றும் பால் பொருட்கள்லேருந்து வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்துட்டோம்.